ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலிஸ் கிச்சன். மலிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், தேங்காய் துருவல், ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு லெமன் சைஸ் வந்து புளி வந்து நான் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு, அந்த மிளகு எல்லாத்தையும் வந்து நம்ம வெறும் பேனில் வந்து ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மீதி எல்லாமே ஒரு 1 ஸ்பூன். இதில் வந்து மிளகு காரம் தான் இருக்க போகுது, அதனால் நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது மாதிரி நீங்கள் வறுக்கும் போது என்ன பண்ணணுன்னா, மற்ற எல்லா ஐட்டமும் வந்து செவக்க இருக்கணும், சீரகம் மட்டும் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் துருவலை வந்து வதக்கிக்கலாம். தேங்காய் துருவல் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ட்ரையாக வந்து வறுத்துக்கோங்க. இது வந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த குழம்பு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 10 வரைக்கும் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேங்காயை ஈரப்பதம் இல்லாமல் வறுக்கிறதுனால தான் அது வந்து கெடாமல் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி வறுத்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதில் போட்டாச்சு ஜாரில். நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் புளி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியையும் வந்து சேர்த்துக்கலாம். அந்த ஊற வச்சுருந்த தண்ணியை வச்சு தான் நம்ம இதை அரைக்க போகிறோம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம மிளகு குழம்பை வந்து தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயில் பண்ணால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லெண்ணெய் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வீட்டிலே வந்து சாப்பிட போகிறதுனால வந்து நான் கம்மியாக ஊற்றிருக்கேன். கடுகு போட்டாச்சு. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சிட்டு கடுகு. இப்போ உளுத்தம்பருப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. உளுத்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் இதில். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் மாறினதுக்கு அப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் வந்து இந்த கலர் மாறிடுச்சு. இதில் பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம இப்போ வதக்க போகிறோம். வதக்கிட்டு நம்ம அந்த ஜார்லேயே எக்ஸ்ட்ரா அந்த பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த தண்ணியையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. த்ரோட் பெயின் இருக்கும் கோல்டு இருக்கும்போது, அந்த மாதிரி டைமில் இது வந்து சூடான ரைஸில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இப்போ நம்ம கல் உப்பு போட்டிருக்கோம், மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். எல்லாத்தோட பச்சை வாசனை போகட்டும். போனதுக்கப்புறம் நம்ம இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கலரும் மாறிடுச்சு பாருங்கள். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வெரமல்லியை கூட நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் அது மாதிரி போடாமல் மல்லி தூளாக போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் எல்லாமே நல்லா மேலே வந்திருக்கு. ஸோ குழம்பும் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் தனியாகவும் அந்த அரைச்ச மசாலா தனியாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் மலிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.